ओम श्री साई राम श्री सत्य साई कल्पद्रुवम नित्य पारायणम इन्रिय पगुदियल नाम केटकुम अष्टोत्तिरम ओम श्री साई साधुवर्धनाय नमः साई राम ओम श्री साई राम श्री साई साधुवर्धनाय नमः மனிதர்களின் நல்ல குணங்களை உயர்த்துபவரான ஸ்ரீ சாயிக்கு எங்கள் நமஸ்காரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையில் அர்ஜுனனிடம் சொன்னார், சத்பாவே சாதுபாவே ஜ சத் இத்யேதத் ப்ரயுஜ்யதே ப்ரஷஸ்தே கர்மணி ததா सच्चब्द पार्थ युज्यते இதனுடைய பொருள் விளக்கம் நல்ல உணர்வு சாதுத்தன்மை அதாவது நல்லதனம் இதற்காக சத் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது அதே போல் நல்ல கர்மங்களுக்காகவும் சத் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா மனிதனின் நல்ல தன்மையை வளர்க்கிறார் அதோடு இன்னும் நல்லவனாக இருக்க ஊக்குவிக்கிறார் சுவாமி தன்னுடைய கருணையால் பக்தர்களிடமும் மாணவர்களிடமும் நல்ல மாற்றம் ஏற்பட எப்போதும் தொடர்ந்து உதவுகிறார் அதனால்தான் அவர் கல்வி சார்ந்த அமைப்புகளை நிறுவுகிறார் அந்த அமைப்புகளில் தரப்படும் கல்வி பயிற்சி மனித மேம்பாடுகளை அடிப்படையாக கொண்டது அங்கு நல்ல ஒழுக்கத்துக்கும் நல்ல இயல்புகளுக்கும் சிறந்த கவனம் செலுத்தப்படுகிறது கெட்டுப்போன குழந்தைகளை நல்லவர்களாகவும் நல்ல குழந்தைகளை இன்னும் நல்லவர்களாகவும் செய்யும் இதை காட்ட இரண்டு நிகழ்ச்சிகள் முதல் நிகழ்ச்சி 1973 கோடைக்கால பயிற்சி இதற்காக நம் தேசம் முழுவதிலிருந்தும் 800 மாணவர்கள் கூடினார்கள் அதில் சில மாணவர்களுக்கு அங்குள்ள கட்டுப்பாடுகளில் பழக்கமில்லை இரண்டு மாணவர்கள் இதை சித்திரவதையாக நினைத்தார்கள் ஒரு நாள் அந்த இருவரும் பிருந்தாவன ஆசிரமத்திலிருந்து வெளியே சென்றார்கள் ஹோட்டலுக்கு சென்று மாமிச உணவுகள் சாப்பிட்டார்கள் அப்புறம் புகைப்பிடித்தார்கள் சினிமா தியேட்டருக்கு சென்று சினிமா பார்த்தார்கள் இரவு திரும்பி விட்டார்கள் அவர்கள் இந்த விஷயம் யாருக்கும் தெரிந்திருக்காது என்று நினைத்தார்கள் ஆனால் எல்லாம் அறிந்த சுவாமியிடம் எதையாவது மறைக்க முடியுமா அடுத்த நாள் காலையில் சுவாமி அவர்களை கூப்பிட்டு அவர்கள் செய்ததை பற்றி கேட்டார் முதலில் அவர்கள் இதை மறுத்தார்கள் ஆனால் சுவாமி அவர்கள் புகைப்பிடித்த போட்டோவை வரவழைத்து காட்டினார் அப்பொழுது அவர்கள் பேச்சற்று நின்றார்கள் குற்ற உணர்வில் அழுதார்கள் வாத்சல்ய மூர்த்தியான சுவாமி அவர்களுடைய நல்ல குணங்களை உயர்த்துவதற்காக அவர்களை மன்னித்து விட்டார் இன்னொரு நிகழ்ச்சி மாணவர் ஹாஸ்டலில் நடந்த நிகழ்ச்சி ஒரு இரவு சுவாமி ஹாஸ்டலுக்கு சென்றார் திடீரென மின்சாரம் தடைப்பட்டது ஒரு மாணவனுக்கு கையை பின்னால் வைத்துக்கொள் என்று சுவாமியின் குரல் கேட்டது அவன் அப்படியே செய்தான் அவன் கையில் சுவாமி ஒரு பூந்தி லட்டுவை வைத்தார் சில நிமிடங்களில் மின்சாரம் வந்துவிட்டது ஹாஸ்டலில் இருந்த ஒவ்வொரு மாணவர் கையிலும் லட்டு இருந்தது ஒரு மாணவனுக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லா மாணவர்களுக்கும் ஏற்பட்டிருந்தது ஒவ்வொரு மாணவருக்கும் சுவாமியின் குரல் கேட்டது ஒவ்வொரு மாணவன் கையிலும் லட்டு இருந்தது
எல்லா மாணவர்களுக்கும் ஒரே ஆனந்தம். சுவாமி இந்த லீலையை ஏன் செய்தார்? இதில் மாணவர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கும் நோக்கம் இருந்தது. அதோடு கூட அவர்களுக்கு நல்ல குணம், நற்பண்பு இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கமும் இருந்திருக்கலாம் அல்லவா? ஸ்ரீ சத்யசாய் நாதார்ப்பணமஸ்து.